ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். பழைய ஏற்பாட்டிலே பாவம் செய்தவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு இரட்டு உடுத்தி சாம்பலை தலையில் போட்டுக்கொண்டு புழுதியில் உட்கார்ந்து மனம் திரும்புவார்கள். எல்லாமே வெளிப்புறமான காரியங்கள். கர்த்தர் சொல்றாரு, உன் வஸ்திரத்தை நீ கிழிக்காமல் உன் இருதயத்தை கிழித்து என்னிடத்தில் திரும்பு. அவர் உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். தேவனுடைய ஆவியானவர் நம் இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர். வெளிப்புறத்தை உண்டாக்கின கர்த்தர் உட்புறத்தையும் நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நாம் உபவாசிக்கும் போது கூட மாயக்காரரை போல முகவாடலாய் இருக்கக்கூடாது. அநேகர் காணும்படியாக வீதிகளிலும் வெளியிடங்களிலும் நின்று ஜெபம் செய்ய வேண்டாம் என்று தன் மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு தம்மிடத்தில் எந்த பலனும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நாம் செய்யும் போது அந்தரங்கத்தில் நாம் வேண்டிக் கொள்கிற காரியங்களுக்கு வெளியரங்கமான பலனை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.